தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பர்களே, இன்னைக்கு மிக முக்கியமான தலைப்பு திருமூல பெருமான் பாடலில் வந்து திரு பிராணயாம பயிற்சி. இதை பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் திருமூல பெருமானை வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். இப்போது பிராணாயாம பயிற்சி பல விதமாக நம்ம கற்றுருக்குறோம், எவ்வளவோ விஷயங்கள் ஆல்ரெடி இருக்குது. திருமூல பெருமானோட பிராணாயாமத்தில் என்ன விசேஷம்னா, அவங்க இந்த பாடலில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த பிராணாயாமம் ஒரு செக்ஷனாக இருக்கும், அதில் வந்து பிராணாயம் பண்ண எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கலாம், எவ்வளோ கூட வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து உடல் மனம் உணர்வை ஒன்றா ஆக்கி இந்த ஆன்மா நிலையை அடைஞ்சி இறைத்தன்மை அடையலாம், எவ்வளோ கூட நம்ம இதை பண்ணோன்னா வந்து அந்த யம பகவானையே வந்து ஜெயிச்சு இந்த மரணத்தை ஜெயிக்கலாம், இப்படி பல விதமாக சொல்லியிருக்காங்க. இதே ஆராய்ச்சியில் நம்ம பார்க்கணுன்னா என்னுடைய அன்பர் நண்பர் திரு சுந்தர் அவர்கள் வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினா, அதில் வந்து அவங்க பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே இந்த பிராணாயம பயிற்சி பண்ணதுனால அவங்களுக்கு சில மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க அந்த ஆராய்ச்சியை அந்த பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்து பண்ணும்பொழுது பல விதமான விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படின்னா, அந்த சலைவா வந்து சுரக்கும் பொழுது அதை எடுத்து அவங்க லேபில் பண்ணும்பொழுது சாம்பிள்ஸாக அந்த சலைவாவில் பல விதமான நல்ல ப்ரோட்டீன்ஸ், நல்ல விதமான விஷயங்கள், அதாவது ஸ்மால் ப்ரோட்டீன்ஸ் சொல்லுவோம், பெப்டைட்ஸு, இப்படி பல விதமான விஷயங்கள்லாம் அதில் இருந்து அது பல வித உடம்புல உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லா விஷயமான விஷயங்களும் அது குணப்படுத்துதுன்னு அவங்க அந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் அந்த வீடியோ படிவில் அந்த ஆராய்ச்சியோட தகவலை உங்களுக்கு அந்த லிங்க்கு கொடுக்க சொல்கிறேன். இப்போது பாடலுக்கு வருவோம். பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். அதாவது இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு சாப்பிட்டீங்க, 3 நேரமாக சாப்பிட்டீங்கன்னா 4 மணி நேரம் கேப்பு வேணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா 2.5 மணி நேரம் கேப்பு, ஏதாவது வாட்டரோ இல்லைன்னா ஜூஸோ குடிச்சிங்கன்னா குறைஞ்சது 1.5 மணி நேரம் வேணும். பெஸ்ட் என்ன தெரியுமா, வெறும் வயிற்றில் பண்ணுறது, காலை மாலை இரவு 3 வேளையும் பண்ணலாம். இதில் இன்னும் ஒரு கண்டிஷன், நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு மூச்சில் திணறலோ ஏதாவது வந்தாலும் நீங்கள் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் நார்மல் மூச்சுக்கு வந்துடுங்க, விட்டுட்டு உடனே விட்டுட்டு ஜஸ்ட் நார்மலாக உடம்பே ப்ரீத் பண்ணிக்கிட்டும் அது சரி பண்ணிக்கும். இது ஒன்று மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை நீங்கள் கடைபிடிச்சு ஆகணும். என்ன டிஸ்கம் பண்ணாலும் நார்மலாக ஆகிடுங்க. இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ஏதாவது மாத்திரைகள் ஏதாவது உடல் ரீதியாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகிக்கோங்க. இப்போது பயிற்சிக்கு வருவோம். எந்த நிலையிலையும் உட்காரலாம், சுகாசனத்துலனா உட்காந்துக்கலாம், கீழே உட்காந்துக்கங்க. உங்களுடைய சுகாசனம் சாதாரணமாக கால் மடித்து உட்காரது தான், இல்லைனா வந்து நீங்கள் அட்வான்ஸ் ஸ்டேஜாக நீங்கள் எப்படி வேணால் உட்காந்துக்கலாம், பட் இப்போதைக்கு நீங்கள் சுகாசனத்தில் உட்காருங்க. சுகாசனத்தில் உட்காந்துட்டு கீழே உட்காந்து பண்ணுங்கள். நல்ல சேர், அந்த சேரில் வந்து உங்கள் முதுகு உங்கள் இடுப்பு கழுத்தெல்லாம் நேராக இருக்கிற மாதிரி சேராக இருக்கணும். அப்போது அந்த சேர் வந்து வசதியாக இருக்கும், சும்மா சாஞ்சனா சாயிற மாதிரி சேராக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சேரில் நம்ம உட்காந்துக்கலாம். இப்போது பயிற்சிக்கு நம்ம பார்த்துருவோம். சில விஷயங்கள் முன்னாடி சொல்லிடுறேன், ஸோ நம்ம பாடலுக்கு அப்புறம் நேராக பயிற்சிக்கு போயிடுவோம். அதாவது அந்த பாடலில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மூச்சை ஏற்றுறது வந்து 16 வாட்டியும், அடக்கிறது 64 வாட்டியும், நம்ம இறக்கிறது 32 வாட்டியும் இருக்கும். அப்போது அதை வந்து நம்ம பண்ணும்பொழுது நம்ம அடைச்சி அடைச்சி பண்ண வேண்டியிருக்கும். நம்ம விரலை இப்படி வச்சுக்கணும், கட்டை விரலும் சுண்டு விரலும் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். இது வந்து இது இப்படி இப்படி அடக்கிறது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இப்படி ஏற்றிட்டு அடக்கும் பொழுது நம்மளே அடக்க முடியும். நீங்கள் இப்படி 2 மூக்கை அடக்கணும்னு அவசியமே இல்லை, அப்படி நமக்குள்ளேயே நம்ம அடக்கி வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். இப்போது இன்னொரு விஷயம், இதில் மாத்திரைகள் தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த மாத்திரைகள் என்னென்னா, குறில் நெடில், ஒரு மாத்திரைனா குடில், நெடில்னா 2 மாத்திரை. எப்படி வச்சுக்கலான்னா, ச இது குறில், சா இது நெடில், அதாவது கூட இன்னொரு துணை எழுத்து வரும் அந்த அந்த வைப்ரேஷனுக்கு ஓட்டுறதுக்கு. ஸோ நம்ம குறிலேயே வச்சு ஒரு சின்ன விஷயம் பார்த்துருவோம். சிவ சிவ இது 4. அப்போ என்ன பண்ணணும், சிவ சிவன்னு நம்ம 4 வாட்டி சொன்னோன்னா அது வந்து ஏறுதலுக்கு போயிடும். அப்புறம் சிவ 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 சிவன் நம்ம 64 வாட்டி எப்படி கணக்கு வைக்கணும், 16 வாட்டி சொல்லணும், சிவ 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 சிவன்ட்டு 1, 2, 3, 4, 12. அப்புறம் வந்து நீங்கள் நான் கவுண்ட் உங்களுக்கு சொல்கிறேன், அது 16 வாட்டி சொல்லணும். அப்போ 32 வாட்டிக்கு என்ன சொல்லணும்,
32 வார்த்தைக்கு என்ன சொல்லணும்னா 8 வாட்டி சொல்லணும், சிவ 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 சிவன்ட்டு நம்ம கொண்டு வரணும். இது மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம பயிற்சிக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போது நம்ம பயிற்சிக்கு போயிடுவோம். ஓகே, பாடலை நம்ம பார்த்துருவோம். பாடல் வந்து ஏறுதல் பூரகம் இரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. அதாவது வாமம்னா வந்து நம்மளுடைய சந்திரக்கலையை சொல்கிறாங்க, இடது பக்கம் சந்திரக்கலை, வலது பக்கம் சூரியக்கலை. இப்போது நம்ம மூச்சை ஏற்றுறோம், அது வந்து வலது பக்கமாக ஏற்றுறோம், அது ஏற்றுறது ஏறுதல். அப்புறம் நம்ம அடக்கிறோம், அது கும்பகம். அப்புறம் வந்து கீழே வர்றோம், அது ரேசகம். இப்போது நான் பண்ணி காட்டுறேன், கவுண்ட்டு எனக்குள்ளே வச்சுக்கிறேன். இது எப்படின்னா நம்ம ஒரு ஸ்பீடில் கவுண்ட் எடுத்தோம்னா அந்த அந்த மாத்திரையிலே நிற்கணும். சில நேரம் மாத்திரை வேகமாக போனால் அதே மாத்திரை நிற்கணும். இது அந்த காலத்தில் 10-12 வருடங்கள் பயிற்சி பண்ணியிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், இதில் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் நார்மல் மூச்சுக்கு வந்துடுங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் மருத்துவரையும் கேட்டுக்கணும். இப்போது பயிற்சிக்கு வருவோம். முதல்ல நம்ம வலது பக்கம் அடைச்சிட்டு மூச்சை ஏற்ற போகிறோம், அடக்க போகிறோம், திருப்பி இறக்க போகிறோம், திருப்பியை வந்து மூச்சை ஏற்ற போகிறோம், கும்பகத்தில் வைக்க போகிறோம், இறக்க போகிறோம். இது ஒரு சைக்கிள், ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் நான் இப்போ பண்ணி காட்டுறேன். இப்போது என்ன பண்ணேன்னா 16 வாட்டி இது பண்ண, அதுக்கு 4 சிவ சிவ ஹோல் பண்ணது 64 வாட்டி, அது வந்து 16 சிவ சிவ. அப்புறம் கீழே இறக்கும் பொழுது 8 சிவ சிவ, அதாவது 32 மாத்திரை. ஸோ 16 மாத்திரை, 64 மாத்திரை, 32 மாத்திரை. இந்த பயிற்சியில் நம்ம இது பண்ணலாம். இது நம்ம எடுத்த உடனே கைவரப்படலாம்னா இதை வந்து நீங்கள் அப்படியே பாதி பாதி ஆக்கிங்க, 8 மாத்திரை, 32 அப்புறம் வந்து 16 மாத்திரை ஆக்கிக்கோங்க. இது அந்த பழக்கத்துக்கு நம்ம வந்துடுச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் திருமல பெருமான்னு சொன்ன மாதிரி அந்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம். அந்த மெயினாக வந்து எடுக்கிறது இடது பக்கமாக எடுக்கணும், ஹோல் பண்ணணும், வலது பக்கம் விடணும், திருப்பியை வந்து திருப்பி நம்ம உள்ள காற்றை வாங்குகிறோம், மூச்சு எடுக்கிறோம், ஹோல் பண்ணுறோம், அப்புறம் வந்து இறக்குறோம். இது ஒரு சைக்கிள். இப்படி நீங்கள் வந்து அட்லீஸ்ட்டு ஒரு 11 நிமிஷம் பண்ணுங்கள், இல்லைனா டைம் இருந்தோன்னா 21 நிமிஷம் கூட பண்ணுங்கள். இப்படி பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா, மூச்சு காற்று ரொம்ப ஸ்லோவாக ஓட ஆரம்பிக்கும். நீங்கள் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு தெரியும், மூச்சு காற்று எவ்வளோ கூட சோகமாக ஓடுதோ, நான் எவ்வளோ கூட ஸ்லோவாக ஓடுதோ, அந்த அளவு வந்து நமக்கு வந்து அந்த சோடை இல்லாத தன்மை, நல்ல விஷயமாகவே நமக்கு நடக்கும், நல்ல அமைதியாக இருப்போம், எல்லாத்தையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ அப்படி நம்ம அதை நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம். இப்போ இது இப்போ பண்ண வந்து உங்களுக்கு வந்து 7 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஓரளவு சேஞ்சஸ் தெரியும், 21 நாளில் நல்ல சேஞ்சஸ் தெரியும், 48 நாளில் மிக மிக நல்ல சேஞ்சஸ் தெரியும். இப்போ 48 நாள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு இதை பண்ணுங்கள். இந்த பாடல் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும், பட் ஆனால் மிக மிக முக்கியமான விஷயம், வாழ்க்கையோட சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பாடல் தான் வந்து திருமல பெருமானோட பாடல். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் உடனே விட்டுட்டு எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் விட்டுட்டு உடனே நார்மல் பிரித்தியும் வந்துடுங்க. நார்மல் பிரித்தியும் வந்துட்டு திருப்பி பயிற்சிகள் பண்ணுங்கள். 2 ஸ்டெப் சொல்லியிருக்கேன்,
முதல் பாடல் மூலமாக நீங்கள் பண்ண உங்களுக்கு அந்தளவு நீங்கள் உங்களுக்கு அந்த லங்ஸ் கெப்பாசிட்டி நல்லா இழுக்கிற கெப்பாசிட்டி இருந்து ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா நீங்கள் வந்து 16 மாத்திரை 64 மாத்திரை 32 மாத்திரை ஆக்கிக்கோங்க. இல்லைன்னா பயிற்சிக்காக எடுத்த ஒன்று வந்து 8 மாத்திரை 32 மாத்திரை 16 மாத்திரையாக இருக்குங்க. திருப்பியும் வந்து 8 மாத்திரை 32 மாத்திரை 16 மாத்திரையாக இன்னொரு வாட்டியை வந்து நான் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 அதில் ஊறுதல் 32 அதில் ரேசகம் மாறுதல் 1 இன் கண் வஞ்சகமாமே. அதாவது மாத்திரை வந்து சொல்லிட்டேன். ஒரு மாத்திரைன்னா குரில், 2 மாத்திரை நெடியில் வரும். சா குரில், சா வந்து நெடிலாயிடும், 2 மாத்திரையிடும். இப்போது சிவசிவா தான் நம்ம பேசிக்காக வச்சுருக்கோம், நம்ம அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ட்டு. சிவசிவ அப்படி சொன்னால் வந்து அது 4 மாத்திரை. அதே மாதிரி இப்போது எத்தனை 16க்கு வந்து 4 வாட்டி சிவசிவன் சொல்லணும். அதே கும்பகத்தில் வந்தோன்னா அது வந்து நம்ம 16 வாட்டி சிவசிவ சொல்லணும். அதே நமக்கு ரேசகத்துக்கு வரும்பொழுது 8 வாட்டி சிவசிவன் சொன்னால் போகிறோம். சைக்கிள் வந்து வாமம்ன்றதுனால நம்ம வந்து அது வந்து நம்மளுடைய சந்திரக்கலையை சொல்கிறாங்க. இடப்பக்கம் இடது நாசிலேருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் வந்து அதாவது 16 வாட்டி உள்ளே காத்திருக்கணும். 64 வாட்டி வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். 32 வாட்டி நம்ம வந்து கீழே ஸ்லோவாக காற்றை வெளியே விடணும். திருப்பியும் வந்து 16 64 32. இப்போ பயிற்சியை பார்த்துலாம். நான் வசதிக்காக உங்களுக்காக காட்டுறேன், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியணுன்ற காட்டுறேன். ஒரு இதில் ஒரிஜினல் ஃபுல்லும் நீங்கள் போயிடுங்க. இதில் முக்கியமான விஷயம், இதில் ஏதாவது உங்களுக்கு பயிற்சியில் டிஸ்கம்ஃபர்ட் ஆகுதுன்னா உடனே விட்டுட்டு நார்மல் மூச்சுக்கு வந்துடுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகாசனத்தில் உட்காருங்க. சேரில் உட்காந்திங்கன்னா கழுத்து இடுப்பு தலையெல்லாம் கரெக்டாக இருக்கட்டும். சாப்பிட்டிங்கன்னா 4 மணி நேரம் கேப் இருக்கணும். ஏதாவது ஸ்நாக் கொடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டிங்கன்னா 2.5 மணி நேரம் கேப் இருக்கணும். ஏதாவது ஜூஸ் குடிச்சிங்கன்னா 1.5 மணி நேரம் கேப் இருக்கணும். இந்த கேப் பார்த்துக்கோங்க. பெஸ்ட் வந்து வெறும் வயிற்றில் பண்ணுறது. 3 வேளை பண்ணலாம். இப்போ இந்த பயிற்சியை வந்து நீங்கள் குறைஞ்சது 21 நாள் பண்ணுங்கள். 11 நிமிஷத்துலேருந்து 21 நிமிஷம் பண்ணுங்கள். 48 நாள் ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போது பயிற்சியை பற்றி சொல்லிடுறேன். இப்போ நான் ஏறுதல்லேருந்து ஆரம்பித்து கும்பகம் பண்ணி திருப்பி வந்து ரேசகம் பண்ணி திருப்பி ஏறுதல் போட்டு திருப்பி கும்பகம் வந்து திருப்பி வந்து ரேசகத்தில் வந்து முடிக்கிறேன். இதுதான் ஒரு சைக்கிள். பார்த்துருவோம். இப்போ சிவசிவா சிவசிவான்ட்டு மேலே ஏற்றி சிவசிவ சிவன்ட்டு 64 மாத்திரையை வந்து நிற்க வச்சு கும்பகத்தில். இப்போ சிவசிவ சிவசிவன்ட்டு 32 மாத்திரையில் நம்ம வந்து கீழே இறக்கணும். இப்போது அது ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல கவுண்ட்டு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். பயிற்சி பண்ண பண்ண ரொம்ப நல்லா வந்துடும். இந்த பயிற்சியில் இன்னும் இதுக்கு ஈஸியாக முதல் ஸ்டெப்பு நம்ம பார்த்துக்கணுன்னா நம்ம வந்து ஏற்றுறது 8, நம்ம கும்பகத்தில் வந்து 32, 16 வந்து இறக்குறது. இப்படி நம்ம பண்ணிக்கோங்க. திருப்பியும் ஏற்றுறது 8, கும்பகத்தில் வந்து 32, இது 16 கொண்டு வாங்க. இது கைவரப்பட்டுன்னா ஆனால் ஒரிஜினலாக நமக்கு வந்து நம்ம திருமல பெருமான் சொன்ன மாதிரி நம்ம ஒரிஜினலாக வந்து இந்த மாதிரி அவரோட மாத்திரை அளவு தான் கரெக்டு. அந்த மாத்திரை அளவுக்கு வரத்துக்காக இது ஒரு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இந்த பயிற்சி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் திருமல பெருமானோட ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நிறைய நிறைய விஷயங்களை நம்ம வந்து பண்ணுறதுக்கு, அதாவது குடும்ப வாழ்க்கையிலையும் ஆன்மீக வாழ்க்கையிலையும் ரெண்டுத்துலேயுமே வந்து நல்ல ஒரு நிறைவை கொடுக்குற இந்த பயிற்சி. இந்த பயிற்சி எல்லோரும் பண்ணுவோம். திருமல பெருமானின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். வீடு ஒரு தலைப்பில் பார்ப்போம்.